அந்த ரோட்ல வந்தா இங்க இருக்கும். சோ இந்த ரோட் எங்க போதுன்னா ஹவாலா பெட்டா ஹவாலா. ஹவாலா பெட்டா கிட்ட வந்துட்டோம். இன்னும் கரெக்டாக 2.5 கிலோமீட்டர். அங்கே போர்டு போட்டிருந்தாங்க லெஃப்ட் போனோன்னு, லெஃப்ட் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் மவுண்டன் ஹவாலா. ஹவாலா இல்லை, ஹவாலா 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 பெட்டா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து. ஆக்சுவலி அங்கேருந்து வந்தோம், அந்த தீர்ஸ் ரூட் வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த என்னது படே குண்டி ஏதோ ஒரு அந்த மவுண்டன் மேலே போனோம். இப்போது இங்கே வந்திருக்கோம் ஹவாலா ஹவாலா பெட்டா. வண்டி மவுண்டன் மேலே கொஞ்சம் லைட்டாக தான் ஏறுது. வாவ், ஹாய் காய்ஸ், வந்துட்டோம் நம்ம ஹவாலா பெட்டா கிட்ட. இங்கே தான் லெஃப்ட் சைடில் பார்க்கிங் இருக்குது, ரைட் சைடில் இதான் மேலே போகிறதுக்கான வண்டி. ஆக்சுவலி இங்கே வண்டி போகலாம், ஆனால் விட மாட்டேன்றாங்க. ரொம்ப நாளாக விடல போகல. இங்கே ஒரு கேட் நாவல் இருக்காங்க பாருங்கள், வாகன விழுதி பிரவேசம் எல்லாம் வண்டிக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஹவாலா பெட்டா மேலே ஏறலாம். ஓகே, இவர் ப்ளூ ஷர்ட் தெரியல, இவர் வந்துட்டு ஃப்ரெண்டு ரைடில் கிடச்சாரு. அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்காரு. போகலாம், போயிட்டே வீடியோ எடுக்கலாம். ஸோ வாக்கபிள் தான் இங்கேருந்து டிஸ்டன்ஸ், நியர்லி 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மேலே போயிட்டு வ்ளாக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் மவுண்டன் மேலே போகிறதுக்கான ஸ்டெப். ஆக்சுவலி வண்டி மேலே இருக்க போகணும்னு சொன்னாங்க, ஆனால் வண்டி விடலை, லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோடு சூப்பராக இருக்குது, ஆனால் மேலே விடலை. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக பாதி வழி ரோட்டில் வந்தோம், பாதி ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி தாறு மாறான வெகுல ஃபுல் செம்ம ஹாட்டாக இருக்குது, வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு. சரி, போகலாம், மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம் நினச்சி இங்கே இருக்க வந்தோம், பட் இன்னும் கூட மேலே போனோம். இது தான் இந்த வழி. ஸோ வண்டியில் வந்தால் வண்டி இங்கே மேலே எடுத்துட்டு விடலை, பட் வண்டியில் வந்தால் இங்கே இருப்பாள் அங்கே பாருங்க பூசாரி. ஐயோ, இவன் பண்ணுறது அட்டகாசம் இருக்கு, அப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆர்எக்ஸ் வச்சுட்டு பூசாரி மாதிரியே இல்லாமல் அவன் பண்ணுற வேலை. சரி, அதை விடுங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்க காரு வண்டியால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சில பேர் அங்கே கேட்டில் விடலன்னா கூட சில பேர் வண்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஒரு 2-3 பேர். அவ்வளோதான், நிறைய பேர் பார்த்துருந்தா நாங்களும் வந்திருப்போம், பட் சும்மா வர மாதிரி ஏதாவது பிடிச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த ஊருக்காரங்க. அதனால் நடந்தே வந்துட்டோம். ஓகே, லெட்ஸ் மேலே போகலாம், இன்னும் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மேலே போகலாம். மேலே போயிட்டு இருந்தால் இந்த மரம்லாம் செம்மையாக இருக்குது, எல்லாம் உதிர்ந்து சரியா மரம் மட்டுமே இருக்கு. இந்த பக்கமாக வீடு தெரியுதான், அது தெரியும் பாரு. ஏதோ கொஞ்சம் வர தெரியுது. ஓ, இன்னும் மேலே இருக்குது.
வந்துடுச்சுன்னு நினைச்சேன். பட் அதுக்கும் மேல ஒரு கல் தெரிஞ்சுப்பாங்க. சரி வாங்க மேல போலாம். ஓகே மேலே வந்தாச்சு நம்ம. இதுதான் கோவில். மணி சவுண்ட் செம்மையாக இருக்கு. இதுதான் கோவில். இதுதான் கோவில். மேலே இருக்க கோவில். ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணி இருக்குது, இதை அடிக்கலாம். அப்பா அடி காது கிளியாந்து இந்த கூட கேட்டுட்டு இருக்கோம். ஓகே இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரூட். ஓ இங்கே பாருங்க. ஹாய் ஹாய் ப்ரோ. வாவ் இங்கே ஒரு அதிசய பிறவியை பார்த்தேன். ஓகே அப்படியே வீ என்ஜாய் பண்ணிட்டேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் மேலே எங்கே போகுதுன்னு அங்கே போய் பார்க்கலாம். இன்னும் மேலே கூட போதேன். ஓகே போகிற வரைக்கும் போவோம், பேட்டரி தீர்ற வரைக்கும் வீடியோ எடுப்போம். அவ்வளோதான். சுற்றி எங்கே பார்த்தாலும் மலை மட்டும்தான் எங்கே தெரியுது. ஸ்டெப்ஸ் ஏறுவோம் ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கோம். இந்த பின் பாயிண்ட் எங்கே இருக்குது? மேபி மாறாயிடா மேபி. ஆ உதறி உதறி வாட்டர் என்ன. ஓகே அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம கீழே இறங்கலாம். கீழே இறங்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலி இங்கே இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வழி. டெம்பிள் டாப்புக்கு பின்னாடி இந்த இடம் இருக்குது. ஸோ இருங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன்.
வந்தாச்சு கிட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லீகல் என்ட்ரி அப்படி போட்டு எழுதியிருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அந்த பாயிண்ட் அந்த அவலாபெட்டோட டிப் பாயிண்ட் இங்கே இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபேமஸான ஸ்பாட். ஓகே போகலாம் உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். இங்கே யாரும் செம்ம ட்ரோன் ஷாட் எடுத்துருக்காங்களே. ஓ ஸ்பாட்ல ஓ செம்ம ஷாட்டுங்க. ட்ரோனை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இங்கே பாருங்க. ஆல்ரெடி ஃபுல் ஆகிட்டுருக்கு. ஸோ நோ ஸ்பேஸ். ஃபுல்லாக ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரோ ஒரு கேங் வந்திருக்காங்க போல. ஸோ எப்படியான ட்ரோன் ஷாட் எல்லாருக்கும் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஷாட் அமேசிங்காக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா ஐயோ கீழே வலிக்கின்னு போனால் அவ்வளோதான். இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆளோ கேப் இருக்கு. அதுக்கு கீழே ட்ரோன் ஷாட் எடுத்தோம். என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க இன்றைக்கி ஷாட் எடுக்க விட மாட்டாங்க போல். அவங்க கேங்கை எவ்வளோ பேர் எடுத்துகிட்டே இருக்காங்க ட்ரோன் வச்சு ட்ரோன் ஷாட்டு. நம்ம சும்மா இங்கேயே பார்ப்போம். இந்த வியூவை மட்டும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இந்த பாறை தான் அது அந்த பாயிண்ட்டு. ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்காங்க. நாங்களும் போயிடுவாங்க. நைட் பண்ணோம் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு ரெண்டு ஷாட்டும் வந்து எடுக்கலான்னு. ஓகே பட் நோ ஆகலை. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம்.